ஏய் வெண்பா, எவ்வளவு நேரம் நீ தூங்குவ? ரூம் கடக்கிற நிலைமைய பாரு. ஒன்னு தாண்டி சொல்றேன், எந்திரி. இதுல வேலைக்கு போகணும்னு அவ்வளவு சண்டை வேற. நல்லா வேளா வேலைக்கு சாப்பாடு கிடைக்கிற திமிரு தாண்டி உனக்குலாம். வெண்பா, இன்னைக்கு உன் ஆஃபீஸில் ட்ரா பண்ண முடியாது, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. பேசாமல் இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் போட்டுறேன். வீட்டில் இருந்து எனக்கு அப்படியே ஹெல்ப் பண்ணி கிழிக்கிறா. சரி, அப்போ நீ ரேப்பிடோ புக் பண்ணி போயிடு. என்ன பைக்லாம் வேணாம், பேசாமல் நீ ஆட்டோவிலே போயிடு, அதான் நல்லது. வெண்பா, எவ்வளோ நேரம் நீ குளிப்ப? பாத்ரூம்ல வேற தண்ணியே வரல. ஏய் கேக்குதா? நேரத்தை பாரு, ஒன்றெல்லாம் வந்து நிற்க வேண்டியதாக இருக்கு. சீக்கிரம் வெளியே வா, அம்மா வேற குளிச்சாதான் சாப்பாடு போடும். ஏய் குளிச்சுதானே? எல்லாத்துக்கும் நல்லா முறைக்க கத்துட்டு இருக்க. என்ன தம்பி? வாங்க பிரிப்பா. என்ன வெண்பா, வேலைக்கெல்லாம் போறியாமே? உட்காருமா, ஏன் நின்னுட்டு இருக்க? அப்புறம் வாங்க வாங்க. வாமா. ஏய் ஒரு நிமிஷம் இங்க வா. வீட்டுக்கு பெரிய மனுஷன் வந்திருக்காரு, அவருக்கு முன்னாடி அப்படிதான் உட்காருவியா? அவரே ஆயிரம் சொல்லுவாரு அதுக்குன்னு. சரி, வேலையை முடிச்சிட சீக்கிரம் வா. பரவாயில்லையே, வேலைக்கெல்லாம் வர்ற அளவுக்கு செல்ல. என்ன, நம்ம அவ்வளவு ஸ்ட்ரிக்டாவா இருக்கோம்? மேடம், டாப் லொகேஷன் கரெக்ட் தானே? டாப் லொக்கேஷன் கரெக்டு தானான்னு கேட்டேன். இதாவதையும் ஒயர் எடுத்து சொல்லிவிட்டாக்கா யார் பேசுறது என்னன்னு கேட்கும். கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடுக்கலாம்ல. நான் கேட்ட ஹெல்ப் மட்டும் ஏதாவது கிடைக்குமான்னு கொஞ்சம் பாடுறா. கையில் வேலை இல்லை, காசும் இல்லை. ஆ கேட்டிருக்கேன் மச்சான், நாளைக்குள்ளே சொல்கிறேன். அவனுக்கு இங்கே 1008 பிரச்சனை, இவனுங்களை தான் ஃபாலோ பண்ணுறான்னு நினப்பு வேற. எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி நினைக்கிறது. வாடாடி. அண்ணா, அம்மா வேற வீட்டில் இல்லை, கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கூட. சின்ன வேலை தானே இதில் வேலைக்கு போகணும். எல்லாமே ஒரே வேலை தானே. ஒன்றெல்லாம் வந்து நிற்க. எல்லாத்துக்கும் நல்லா முறைக்க கற்றுட்டுருக்கேன்.